ஸோ இந்த கோர்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். முன்ன வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட், இதில் என்னென்ன பார்க்க போகிறோம், உங்களுடைய 50% ஆஃப் ஸ்டாட்டிக் போர்ஷன் இதில் கவர் ஆகும் அப்படின்றத எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கோர்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்லைடு மூலமா பார்க்கலாம் என்னென்ன வரப்போகுது அப்படின்றது. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா April 1 to April 30 வரைக்கும் பார்க்க போகிறோம். அதுவும் டெய்லி பேசிஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, டெய்லி பேசிஸில் பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் MCQ கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண கோர்ஸ் மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் MCQ மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வருதுன்னா அதுக்கான பேக்ரவுண்ட் எங்கேருந்து வந்தது, அதோடைய ஸ்டாட்டிக் போர்ஷன் நம்மளுடைய சிலபஸில் எங்கே இருக்குது, ஸோ நம்ம புக்கில் வந்து அது இருக்கா, ஸோ அப்படி இருந்தால் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஸோ அது எப்படி வந்து நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படின்றதையும் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய 50% ஆஃப் ஸ்டாட்டிக் போர்ஷன் கண்டிப்பாக கவர் ஆகும். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். யாரெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கீங்களோ இதை வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ அன்அகாடமி TNPSC நான் இந்த கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறேன். யாரெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கீங்களோ என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்